சார், தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு காலேஜ் சார், தேடி பாருங்க. படம் வந்ததுக்கப்புறம் நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்க எந்த காலேஜ்னா. சில்லரகம் சார். சார், மைக் மைக் வேணும், மைக் இருக்கு. உங்களுடைய நடிப்பு வந்து அதிகமாக நாங்கள் வந்து பீஸ்டில் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அதில் கூட அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்கல. இப்போ போட்ட ட்ரைலர்லேயும் சரி, அந்த சாங்லேயும் சரி, நீங்கள் ஒரு தெருக்கூத்து கலைஞர் அந்த வேஷம் போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்தீங்களா? இந்த இதில் வந்து எதுக்கான ஒர்க் அவுட் அதிகமாக ஏதாவது எடுத்திருக்கீங்களா பயிற்சி கிடைச்சி? அப்படிலாம் சொல்ல ஆசை தான், ஆனால் அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. ஃபுல்லாக ஒரு மோகன்ஜி என்ன சொன்னாரோ, வி ட்ரை டு ஃபாலோ, அவ்வளோதான். அது ரொம்ப பயந்து பயந்து தான் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ஓவத்தில் மூஞ்சியில் பயமும் இருக்கும் பாருங்க சார். பயம்னா எப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார், யோ காதல் கொண்டின் படம் ரிலீஸ் ஆகிறப்ப எனக்கு என்ன பயம் இருந்ததோ அந்த பயம் வந்து இங்கே பகாசுரன் ரிலீஸ்க்கு இருக்குது. ஒரு நடிகராக அவர் சொல்லலாமா அந்த மாதிரி எவ்வளோ வெற்றிகளை பார்த்து. கிட்டத்தட்ட காதல் கொண்டின் வந்து உதயம் தேட்டரில் 100 ஷோஸ்ஃபுல் கண்டினியூஸாக 100 ஷோஸ்ஃபுல் கொடுத்த டேரக்டர் அவர். அவர் சொல்லாமல் அது பயன்னு அவர்கிட்ட போய் அது அநியாயம். அது ஒரு வகை, இது ஒரு வகை. அது பெரிய ஸ்டார் அந்த மாதிரி அவர் தனுஷ் இருக்கும்போது, இது டைரக்டர் வச்ச நம்பிக்கை. டைரக்டரோட படம் மோகன்ஜியோட படம், தனுஷோடைய படம், அவ்வளோதான். நான் அப்படி தான் பார்க்குறேன். மோகன் சார், ஜாதிக்கு எதிரான படம் இல்லை, ஒரு சமநிலை வரணும் அப்படிங்க. ஆனாலும் உங்கள் படம் மேலே ஏதாவது ஒரு முத்திரை இருக்குதானு செய்து, அது படம் ரிலீஸ் ஆன பிறகு இன்னும் குறியீடு அது இதெல்லாம் நிறைய வரும். அதை பற்றி என்ன ஃபீல் பண்ணி சார்? அதான் சொல்கிறேங்க சார், இது இதில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சார். மனசாட்சியை தொட்டு சொன்னீங்கன்னா இதில் எதாவது நான் வந்து திணிச்சு உள்ளே வச்சுருக்கேன், இதெல்லாம் வந்து உண்மையாகவே இருக்கின்ற நிகழ்வு உங்களுக்கு தெரியும். அதை நான் திரும்ப திரும்ப நான் எத்தனை தடவை சொன்னாலும் இல்லை இல்லை சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. ஸோ திரௌபதி இந்த சமூகத்தில் நடந்த விஷயந்தான் சார். அதை வந்து இல்லாமல் நான் வந்து படமாக பண்ணல. நான் ஒத்துக்கிட்டேன் இல்லை, நிறைய விஷயங்களில் இதை நான் பார்த்தேன். இந்த ரிலீஸ் ஆஃபீஸில் நடந்தது, இது எல்லா ஊர்லேயும் நடக்குது. விழுப்புரம், கடலூர், மதுரை, திருநெல்வேலி எல்லா ஊர்லேயும் நடந்தாலும் அதை படமாக எடுத்தேன். அதை எடுத்த கதை வந்து எனக்கு அப்படி ஒரு அடையாளம் கொடுத்தது. நீங்கள் சும்மா அப்படி மேடையில் இருக்கவங்கள பார்த்தீங்கனாலே நான் வந்து உண்மையிலேயே ஜாதியை வந்து ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாலாம் தெரியும். இங்கே இருக்கிற எத்தனை பேர் வந்து எனக்கு தெரியாது, தெரியாமல் வேணால் என்னோடய ஜாதி மக்களாக இருக்கலாமே தவிர எல்லாருமே கலந்து தான் இருப்பாங்க இந்த மேடை. இப்போ அப்படியேப்பட்ட ஒரு மேடை தான் இது. ஸோ பிளான் பண்ணி இதை வந்து ப்ரொபகண்டா பண்ணோம் அப்படிலாம் நான் சொல்ல, நான் சொன்ன விஷயங்கள் வந்து அப்படி மாறிடுச்சு. உண்மையிலேயே ஜாதி இருக்கான்னா இருக்குது, இருக்குது தானே. அதான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வெட்டி மாறன் சார் அதான் பேசியிருக்காரு. இருக்குது, எனக்கு வேணாம். அவரு சக்ஸஸ் ஆனதெல்லாம் ஒரு அவருக்கு அது இப்போ தேவைப்படல. ஆனால் அடித்தட்டில் இருக்க மக்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு தேவைப்படுது அவங்க மேலே ஏறி வரத்துக்கு. இதை தான் நானும் சொன்னேன் இருக்குதுன்னு. அன்றைக்கி என்ன திட்டினாங்க, இன்றைக்கி செல்வர் வெற்றிமாறன் சார் அதை சொல்கிறப்ப பாராட்டுறாங்க. யார் சொல்லணுன்றது தான் சார் முக்கியம். நான் சொன்னால் திட்டுவாங்க, அவங்க சொன்னால் பாராட்டுவாங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இதில் வியாபார யுக்தி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஆ ஆமாம் சார், வியாபார யுக்தி வச்சுக்கோங்க. அப்போ இன்னொரு படத்தில் வந்து ஒரு ஹீரோயினை வந்து கொஞ்சம் அப்படி வேறு மாதிரி ட்ரெஸ் வச்சு அது ஒரு வியாபார யுக்தின்னு சொல்லுவீங்க. அப்புறம் இன்னொரு படத்தில் வந்து பேய் படம் எடுத்தால் நீ பேயை காட்டுற பேய் ஒரு வியாபார யுக்தி சொல்லுவீங்க. எதை வச்சு படம் எடுக்கிறது உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி சார்? ருத்ரதாண்டவம் அல்லது இப்போ இந்த படம் எல்லாமே வந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம் சார், ருத்ரதாண்டவத்தில் என்ன ஜாதி பிரச்சனை பார்த்தீங்க? எந்த சமூகத்துக்கு எதிராக ஒரு சீன் சொல்லுங்கள். எழுந்து என்ன குற்றம் சார்? அவரு வந்து அதுல என்ன சீன்ல வந்து எதிராக சொன்னது குற்றமா சொல்லணும் சார். யாரு சார்? நாடக காதல குறித்து இந்த படம் பேசப்பட்டது இல்ல. அது திரௌபதி சார், அவரு ருத்ரதாண்டவம் பத்தி பேசிட்டு இருக்காரு. பட்டேல் இனத்து மக்கள் பத்தி தானே பேசப்பட்டது, அது உங்களுக்கு விமர்சனம் சார். அவங்களுக்கு ஆதரவா எடுக்கப்பட்ட படம் ருத்ரதாண்டவம், எத்தனை தடவை சொல்றது? அவங்களை வந்து ஒரு மண்டைகளா மதமாத்தி இதையும் பயன்படுத்தி அதையும் பயன்படுத்தி ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் சார் என்ன தப்பா சொல்லிருந்தா சொல்லுங்க. சார் அது உங்க மறுபடியும் சொல்றேன் சார், நீங்க வலுக்கட்டாயமா திணிக்கதான் பாக்குறீங்க. நான் அப்படி படம் பண்ணலன்றதான் திரும்ப திரும்ப சொல்றேன். சினிமா உலகம் வந்து ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் எடுத்து சொல்லக்கூடிய இடமா இருக்கா? வேற தமிழ்நாட்டை பற்றி தானே சார் படம் எடுக்கிறோம், காலங்காலமாக தானே சார் வந்துட்டு இருக்கு. நான் மட்டும் இன்னும் புதுசாக இன்றைக்கி வந்து இந்த பிரச்சனைகள்லாம் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. கிட்டத்தட்ட 60-70 வருஷமாக இப்படிப்பட்ட படங்கள் தானே வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி வரலையா? இல்லை நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள், நான் இதை அப்படியே விட்டு கடந்து போகிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் நடக்குது. அந்த மாதிரி அவர்களுடைய கேள்விகளுக்கு புறக்கணிக்கிற மாதிரியே இருக்கு ஒவ்வொரு பதில் நீங்கள் கேட்கறது. நீங்கள் சார் கரெக்டாக கேள்வி கேட்டால் கரெக்டாக நான் பதில் சொல்கிறேன் சார். பதில் சொல்ல தான் நான் இங்கே நிற்கிறோம். இல்லை சார், குற்றச்சாட்டு வச்சா என்ன குற்றம்னு சொல்லுங்கள். அதை சொன்னால் கோவப்பட்டேன் அப்படி. போடாதீங்க.
சார் அப்படி 100 தடவை சொல்லிட்டேன் சார், திருப்பி 120 தடவை நீங்க வந்து குற்றம் 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 சொன்னா அப்படிதான் அப்படிதான் ரியாக்ட் பண்ண முடியும். நான் என்ன பண்ண முடியும்? ஒரு தரப்பினர் வந்து அது வந்து ஒத்துக்கிறவங்களும் இருக்காங்க, உங்களுடைய தரப்பு நியாயம் பலர் ஒத்துக்கிறாங்க, அது உங்களுடைய வியூ பாயிண்ட். இந்த படத்துக்கும் நீங்க வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை பத்தி சொல்ல முடியுமா? அதான் சார், நான் நிறைய பேட்டிகள் சொல்லியிருக்கேன், அதை போர் அடிக்கின்றதால திரும்ப ரிப்பீட் பண்ணல. ஆமாம் சார், சொல்லிடுறேன். என்னுடைய நண்பர் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ அதில் ஒரு ஆப், ஒரு செயலி, ஃபேஸ்புக் மாதிரி, ட்விட்டர் மாதிரி, டிக்டாக் மாதிரி ஒரு செயலி. அந்த செயலியில் வந்து அவர் என்ன பார்த்துட்டு இருந்தார் அப்படின்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் வந்து விர்ச்சுவல் ப்ராஸ்டியூஷன். அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து நம்மளை டெம்ப் பண்ணுறாங்க, அவங்க வந்து அரையும் குறையுமா வீடியோ காட்டி. இல்லை சொல்லிடுறேன் சார், பரவாயில்ல சார். கைண்ட் ஆஃப் டெம்டேஷன் இஸ் ஹேப்பனிங் சார். அங்கேருந்து வந்து த்ரோ பண்ணி யூபிஐ ஐடி கொடுக்குறாங்க. இந்த யூபிஐ ஐடிக்கு நீங்கள் பர்சனலாக எனக்கு ஒரு 500 or 400 அதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக வீடியோ கால் பண்ணி நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த டே டைமில் நடக்குது. இந்த ஈவினிங் டைம் தேர் இஸ் ஹேப்பனிங் கப்புள் செக்ஸ், இதே மாதிரி ஒரு பேமெண்ட்டுக்கு. இது ஒரு ஆப் மூலயமா நடக்குது சார். இது மாதிரி ஒரு ஆப் தான் இருக்குன்னு அப்புறம் தேடி பார்த்தா தெர் ஆர் 100 நம்பர்ஸ் ஆஃப் ஆப், 100 ஆப் இருக்குது இந்த மாதிரி. ஸோ அது ஒரு இன்சிடென்ட் சார். ருத்ரதாடம் ரிலீஸ் ஆன 3வது நாள் எனக்கு சேலம்லேருந்து ஒரு பத்திரிகையாளர் கூப்பிட்டாரு. கூப்பிட்டு உங்களை தனியாக மீட் பண்ணி சில விஷயங்கள் சொல்லணும்னு சொன்னார். நான் அவரை மீட் பண்ணேன். மீட் பண்ணப்போ அவர் வந்து என்னை சேலத்துக்கு கூப்பிட்டு போய் ஒரு கூர்நோக்கு இல்லம்ல கொண்டு போய் காட்டினார் சார். அங்கே வந்து காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க பார்ட் டைமாக தே ஆர் டூயிங் ப்ராஸ்டியூஷன் இன் ஆன்லைன். ஸோ சில ஆப் இருக்குது, இப்போ ட்ரெயிலரில் கூட சொல்லியிருக்கோம், சென்சார் கட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த மாதிரியான செயலிகள் மூலயமா இந்த பெண்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு குரூப் வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. தேர் டூயிங் இன் அ பிக் வே. இது வளர்ந்துட்டுருக்கு இப்போது. ஸோ இதில் பாதிக்கப்படுற பெண்கள் எல்லாமே நடுத்தர பெண்கள். அவங்க எதுக்காக அதில் போய் ட்ராப்பில் மாட்டுறாங்கன்னா அவங்களோட வறுமை ப்ளஸ் அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய தேவை இருக்குல்ல, இந்த லைஃப் சொசைட்டி காட்டுதில் ஒரு லக்ஸுரியஸ் லைஃப், இந்த ரெண்டு தான் பெரிய ரீசனாக இருக்குது. ஸோ இந்த ட்ராப் இதை தாண்டி இந்த மொபைல், இந்த மொபைலுக்குள்ளே இருக்க இந்த ஆப்ஸ்லாம் வந்து நமக்கு நார்மலாக கேம்ஸ் ஆடுவோம், கேண்டி கிரஷ் தெரியும், பப்ஜி தெரியும், ஃபேஸ்புக் தெரியும், அதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தாண்டி இந்த மாதிரி இன்னும் நமக்கு தெரியாத ஒரு 100 ஆபத்தான செயலிகள் இருக்குது இந்த மொபைலுக்குள்ள. ஸோ இந்த செயலிகள் ஒரு வீட்டில் ஒரு அப்பா அம்மா பசங்க ரெண்டு பேர் இருக்காங்கன்னா 20 வயசுக்குள்ளே இருக்க பசங்களுக்கு இந்த மாதிரி செயலிகள் ஈஸியாக ரீச் ஆகிடுது. ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அது தெரியறதில்ல. பசங்க வந்து செல்ஃபோன் வந்து நல்ல பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அப்படி நடக்குது. இதில் ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத சில பேர் அந்த மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்து இது இப்போ எங்கேயோ போயிட்டுருக்காது, அவங்களோட தற்கொலை வரைக்கும் அவங்களை கொண்டு போகுது. அவங்க விளையாட்டுத்தனமாக டெம்ட் ஆகி செய்கிற சில விஷயங்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாற்றி அது எங்கேயோ கொண்டு போயிட்டுருக்கு. நான் வந்து நான் அந்த ரிப்போர்ட்டர் கூட போய் பார்த்தேன், அந்த பெண்களோட முகங்கள், அவங்களோட ஃபோட்டோஸ், அவங்க வந்து எப்படி அதை நாங்கள் அதை பண்ணி பார்த்தோம். ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ளே போய் நான் வந்து ஒரு விக்டிமா நான் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு போய் அவங்களை டேரெக்டாக போலீஸோட போய் பிடிச்சோம். அதெல்லாம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, போய் அவங்களை அரெஸ்ட் பண்ண ஆதாரம் வரைக்கும் என்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வெளியே சொல்கிறது இல்லை, பிகாஸ் இது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அது வந்து மீடியா மூலமா சொல்லி அந்த பெண்களை அசிங்கப்படுத்த முடியாது, அவங்களுக்கு தண்டனை கிடையாது இந்த மாதிரி விஷயம் பண்ணுறவங்களுக்கு. ஒரு கூர்நோக்கு இல்லம் கொண்டு போய் அங்கேருந்து அவங்கள ஒரு 45 டேஸ் கவர்மெண்ட் கண்காணித்து ஒரு ஸ்டைஃபன் கொடுத்து நீங்கள் வந்து நல்ல வாழ்க்கை வாழுங்க, தையல் மிஷினோ எம்ப்ராய்டரியோ அது மாதிரி சொல்லி கொடுத்து வெளியனுப்பிடுவாங்க. இதுதான் வந்து கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிரைம் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னா, வி ஹவ் டு அவேர் தட் சொசைட்டி, பேரண்ட்ஸையோ அந்த பசங்களையோ இப்படிலாம் மாட்டினா ஒரே ஒரு வீடியோ கால் உன்னை வந்து எவ்வளோ தூரமாக சீரழிக்கும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். இந்த மொபைல் முன்னாடி நீங்கள் செய்கிற தப்பே இல்லை, யாருமே பார்க்கல நினச்சி நீங்கள் செய்கிற தப்பு வந்து இந்த 3வது கண் மாதிரி இருக்குது. அந்த மொபைல் வந்து உங்களை வாழ்க்கை எப்படி சீரழிக்கும், உங்கள் ஃபேமிலி எப்படி சீரழிக்கும், அதால் எப்படியெல்லாம் இந்த சொசைட்டி இன்னும் மாறப்போகுது, எவ்வளோ பெரிய இழப்புகளை சந்திக்க போதும்னு சொல்லணும்னு நினச்சேன். இதை தான் செல்வா சார்கிட்டையும் நட்டி சார்கிட்டையும் கதையாக சொன்னேன். இந்த படம் உருவாச்சு இன்னைக்கு முடிஞ்சு. இருக்காது பாரதிய ஜனதா அந்த மாதிரியான டிரஸ் இல்லாம உங்க மேடையை கிடையவே கிடையாது. அதே போல தேனப்பன் சாரும் சொல்லியிருக்கா போல, ரஞ்சித்துக்கு ஆப்போசிட் இவர் தான். மறுபடியும் சொல்றேன், என் வாயில இருந்து நான் என்ன சொல்றனோ அதை வந்து நீங்க வந்து பிம்பப்படுத்துங்க. நான் என்ன சொல்றேனோ அதுதான் என்னோட படைப்பு. நீங்க 100 சொல்லுவீங்க, யார் யாரெல்லாம் இங்க காவி போட்டுருக்கல, நான் வெள்ள போட்டிருக்கேன். இதோ உட்காந்துருக்காரு சாமியார். யாரு
ஒருத்தர் தானே, எத்தனை 20 பேர்ல ஒருத்தர் உட்கார்ந்து கண்ணு உறுத்துதா? ஒருத்தர் வந்தாலே என்ன தப்புன்ற? 20 பேர்ல ஒருத்தர் வந்து உட்கார்ந்தா என்ன தப்பு? இது வந்து நான் இல்ல, செல்வராகவன் சார் பக்கத்துல இருக்காரு, அதனால சொல்றேன். ஏன்னா பீஸ்ட் படத்துல காவி துணி வெட்டினதுக்கே அவங்க போராட்டம் பண்ணாங்க, இப்ப காவி பக்கத்துலயே அவர் உட்கார்ந்து. அதான் உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட் வேணும், கண்டென்ட் வேணா இந்த மாதிரி எல்லாம் பேசி பேசி ஏதோ ஒண்ணு சொல்லினே இருக்கீங்க. அதெல்லாம் தாண்டது சினிமா. என்ன பண்ணலாம் தாய் மல்லவான்னு அதை ஓப்பனாக பாட்டே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இது ஏன் பண்றீங்க, அதை ஏன் பண்றீங்க, இவங்களே உட்கார வைக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ இது சினிமா, இங்கே எல்லாமே பண்ண எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு. இது தொடர்ந்து நடக்கும். நான் இதெல்லாம் மறுக்க போறதில்ல, இதை நான் செய்ய தான் போறேன், இந்த மாதிரி தான் பண்ண போறேன். என் கேரக்டர் போன படத்துல வந்து ஜோசப்னு ஒரு கேரக்டர் இருந்தது, பார்த்துருப்பீங்க, தம்பி ராமையா சார் பண்ணியிருந்தாரு. திரௌபதியிலே அம்பானி சங்கர் சார் வந்து ஒரு முஸ்லீம் கேரக்டர் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துலையும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கும். நான் அப்படிதான் ஒர்க் பண்ணுறேன் சாம் சார் கூட, ஃபருக் கூட. என்னோடய வாழ்க்கை வேறு, நான் பண்ணுறதெல்லாம் வேறு. நீங்கள் எப்படிலாம் வெளியே பேச போகிறீங்களோ பேசினே இருங்க. இட்ஸ் ஆல் பப்ளிசிட்டி ஃபார் ஒரு மூவி. அண்ட் படம் நல்லா போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு, உங்களால் தொடர்ந்து அதை செய்யுங்க. நன்றி, போதும், தேங்க்யூ. இந்த படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அரசியல் கட்சியிலேருந்து யாராவது ஒருத்தரை கூட்டு வருவீங்க சார். அவங்களெல்லாம் அனுப்பிடலாம், டைம் அடிச்சு லஞ்ச் டைம் எல்லாருக்கும். இந்த படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வேற அரசியல் கட்சி தலைவர்கள் யார் வருவாங்க? திருமாவளன், சீமான், அந்த மாதிரி கூப்பிடுறோம். தயவு செய்து வந்து படத்தை பாருங்க. எல்லாருமே பிளான் பண்ணி 16ஆம் தேதியில இருந்து ஷோ ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா அரசியல் தலைவரும் படம் பார்ப்பாங்க. மற்ற அரசியல் தலைவரையும் இன்வைட் பண்ண போறோம். எல்லாருக்குமே இந்த படம் போட்டு அவங்கவுங்க அத்தனை பேருக்குமான படம் தான் மறுபடியும் மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்றோம். ஸோ எல்லாரையுமே இன்வைட் பண்ணுவோம் சார். ஆமா சார், சார் அது இப்போ ராதா ரவி சார் வந்து ரெடியாக தான் இருக்காரு. நான் ஒரு ப்ரொடியூசருக்காக வெயிட் பண்ணுறேன் சார். அது ரொம்ப திரும்ப திரௌபதி மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட் படம் சார். அது ஒரு கோர்ட்டுக்குள்ளேயே நடக்க போகிற ஒரு படம் ஃபுல் முழுக்க முழுக்க. ஸோ எனக்கு கொஞ்சம் நிரூபிக்க வேண்டிய சில நிர்பந்தம் இருக்குது சார், எதிர்பார்ப்பு இருக்குது மக்கள்கிட்ட. அதுக்கு பகாசுரன் மாதிரி ஒரு படம் தேவைப்பட்டது. ப்ளஸ் திரௌபதி ரிலீஸ் ஆன மூணாவது நாள் இந்த கதை எனக்கு வந்ததால் சார், நீட் ஆஃப் த அவர் நினச்சி இதை பண்ணியிருக்கேன். நிச்சயமாக நீங்கள் கேட்குற அந்த சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பற்றிய படம் என்னுடைய இயக்கத்தில் நிச்சயமா வெளிவரும். அதுக்கு ஒரு நாள் இருக்கு. தேங்க்யூ சார். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் மணி, அதை டாங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.